இன்னொரு பிசினஸ் நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கறத பத்தி எவனுமே புக் எழுதி இருக்க மாட்டான். இந்த புக் இந்த பிசினஸ் எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு பத்தி எங்கேயும் புக் இருக்காது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருந்தே குரோ ஆகி வெளியே வர முடியலன்னா நீங்க ஷேர் மார்க்கெட் எப்படி மாஸ்டர் பண்ண முடியும், அதுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், உங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ண தெரியணும், அந்த அளவுக்கு அறிவு எல்லாம் இல்லை. தயவு செஞ்சு டோன்ட் ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன்குமார் பேசுகிறேன். ரிச் டேட் போர் டேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமுங்க. ஏன் அப்படின்னா ரிச் டேட் போர் டேட்ல நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அது எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய கோடி சொன்னா எல்லாம் இல்லை உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கீங்க அதுலேருந்து மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பணக்காரங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க, அவங்களாம் வேறு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அது உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, இல்லை இந்த சிஸ்டம் மூலமாக நம்ம வந்து அப்படியே இன்னமும் ஏழையாக இருக்கணும், அதுக்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பொதுவாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் இது இந்த ரிச் டாட் போர் டாட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நான் பார்க்குறேன். மில்லியனர் மைண்ட் செட்னு ஒரு புக் இருக்குது, சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது, மாயாஜாலம், அதுக்கப்புறம் மேஜிக்னு ஒரு புக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெப்போலியன் ஹில் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார் மோட்டிவேஷனை பற்றி, நிறைய பேர் வந்து ஒரு லீடர்ஷிப்பை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த புக்ஸ் படிக்கிறதுனால மட்டும் நம்ம பணக்காரன் ஆயிட முடியுமா? ஸோ இந்த என்டையர் லிஸ்ட் ஆஃப் புக்ஸில் இந்த ராபர்ட் கியோசாக்கியோட புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு புக்காக இருக்குது. ஸோ ரிச் டாட் போர் டாட்ல என்ன சொல்கிறாங்க, ஒரு பணக்கார தந்தை ஒருத்தர் இருப்பார், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு தந்தை ஒருத்தர் இருப்பார், அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. பணக்கார தந்தை வந்து தன்னோட பையனுக்கு இந்த சொத்தை சேர்த்து வச்சுட்டு போவாங்க, மிடில் கிளாஸில் இருக்கிற தந்தை வந்து தன்னோட மகனுக்கு வந்து கடனை சேர்த்து வச்சுட்டு போவாங்க. ஸோ இதை சுற்றி தான் வந்து அதிகமாக பிளாட் ஆகிட்டே இருக்கும். அதில் மிடில் கிளாஸ் தந்தையோட மகனாக நம்மளை காட்டுவாங்க, நம்ம எப்படி வந்து பணக்காரன் ஆகுது, அப்போ அந்த பணக்காரன் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எந்த புக்லையுமே தெளிவாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நம்ம மோட்டிவேட் ஆகணும் மோட்டிவேட் ஆகணும் மோட்டிவேட் ஆகணும் இதை சொல்லுவாங்க, அது எப்படி மோட்டிவேட் ஆகுது? ஸோ இதில் எண்ட் ஆஃப் த டே சரி இந்த புக்ஸ்லேருந்து நீங்கள் இப்போ படித்து வரீங்க அப்படின்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரி ஒரு 30,000 ஃபார்ட்டி தௌசண்ட் கூட சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30,000ன்றது ஆவரேஜ் சேலரி கிடையாது. சென்னையை பொறுத்தவரையும் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10-15,000 தான் சம்பளம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் 20-30,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து இந்த 40,000 ப்ளஸ் சேலரி வாங்குறாங்க, அதுவும் ஸ்கில்டு லேபர்ஸாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஒரே டொமைனில் 8-10 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களால மட்டும்தான் 40,000 மேலே அவங்களால சேலரி வாங்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்தோம். 30,000 ரூபா மாதம் வருமானம் வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்து எப்படி அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. அந்த 30,000 பார்த்தீங்கன்னா அவர் ரெண்ட் வந்து ஒரு 8,600 ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணுறாரு. அடுத்து வந்து கிராசரி அண்ட் ஃபுட்டு வந்து ஒரு 8,000 ரூபா செலவு பண்ணுறாரு. ஒரு 10,000 ரூபா சேர்த்து வைக்கணுன்ட்டு சேர்த்து வைக்கிறாரு. பைக்குக்கு ஒரு இஎம்ஐன்னு 2,600 ரூபா, பேலன்ஸ் ஒரு 800 ரூபா. இந்த 10,000 ரூபா சேவிங்ஸுன்னு அவர் எடுத்து வச்சாலும் அடுத்த மாதம் ஏதோ ஒரு செலவு வந்துடும், அந்த சேவிங்ஸ் அவர் எடுத்து சுரண்டி தான் வந்து செலவு பண்ணுற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து டக்குன்னு ஒரு மோட்டிவேஷனால் மட்டுமே வந்து பணக்காரன் ஆகிட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. சரி அப்போ இவங்களோட இந்த மோட்டிவேஷன் ஆகி மக்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு சிலர் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த பணக்காரனுமே ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான், அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி மட்டும் எப்படி வந்து ரிட்டையர் ஆக முடியும்? ஸோ வாழ்க்கை முழுக்க நமக்கு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை முழுசாக அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வருமானம் நமக்கு ஒரு ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம் ரெண்டு வகையாக நமக்கு இன்கம் வந்தால் தான் சமாளிக்க முடியும். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக உழைப்பை போட்டு அது மூலமாக வர்றது. பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த பணம் மூலமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க இதை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறத பற்றி எவனுமே புக் எழுதியிருக்க மாட்டான். இந்த புக் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பற்றி எங்கேயும் புக் இருக்காது. ஸோ அந்த அதெல்லாம் தான் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது எப்படி வேணால் புக்ஸ் இருக்குமே ஒழிய, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு இவங்களுமே எந்த வீடியோவிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லுவாங்க, பேசிவ் இன்கம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் பணம் உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும், உங்களுக்கு மாதம் 30,000 ரூபா வருமானம் வருதுன்னா உங்கள் செலவே சரியாக இருக்குதுன்னா நீங்கள் எங்கே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க பெருசாக குரோ ஆகணும், வேறு லெவலில் வந்து குரோ ஆகணும்னு நினச்சா அவங்க ஒரு தொழிலில் பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானம் வந்தால் ஒழிய அவங்களால அந்த சின்ன முதலீட்டிலேருந்து பெரிய பிஸ்னஸ்க்கு போகவே முடியாது. ரெண்டாவது இதில் ரொம்ப பெரிய ட்ராப் என்னென்னா, நிறைய பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பல வருஷமாக சேவிங்ஸாக இருக்கிற சின்ன சின்ன நகையும் அதையெல்லாம் அடமானம் வச்சோ இல்லை விற்றோ அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து போடுறாங்க.
ஒரு லைஃப்பை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னே தெரியாத ஒருத்தங்க எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளே வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ ஒரு எம்ப்ளாயாக இருக்கவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் எப்படி க்ரோ ஆக முடியும்? அப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால மட்டும்தான் வந்து அவங்களோட சின்ன பர்ஸ்பெக்டிவ் வந்து வெளியே வரலாம். பட் பிஸ்னஸோட ஒரு 100 சேலரி பீப்புள் எடுத்துக்கோங்க, 100 பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கோங்க, 100 சேலரி பீப்புளும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆடம்பரமான செலவு இல்லையோ, செலவு இல்லாத அந்த 100 பேர் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% அட்லீஸ்ட்டு அவங்க லயபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக அந்த கிரெடிட் கார்டு லோன்ஸோ இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன லோன்ஸை தவிர்த்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வெஹிக்கிள்குள்ள ஒரு லோன் போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு லோன் போட்டிருப்பாங்க, இல்லை லேண்டுக்கு லோன் போட்டிருப்பாங்க. இது ஒரு மேஜரான எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரி செலவு தான் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஏதோ ஒரு அசட்டாக இருக்கும், அதனால் அதுக்கு டிப்ரிஷியேஷன் ஆகுதோ ஆகலையோ அட்லீஸ்ட் அவங்ககிட்ட அசட் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் எடுத்திங்கன்னா 100ல் 95 பேர், ஒரு சில இடத்துல 99 பேர் கடனில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட அசட்டும் இருக்காது, நிலையான வருமானம் இருக்காது, எப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகும்னு தெரியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 25 பேர் பிஸ்னஸாக நினச்சி நிற்பாங்க. அந்த 100 பேரில் 2 பேரோ இல்லை 5 பேரோ மட்டும்தான் பிஸ்னஸில் லாபம் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. மிச்சம் அத்தனை பேரும் ஏதோ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோமே, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய மெஜாரிட்டி. ஸோ டக்குன்னு பிஸ்னஸ் பெரிய ஸ்கேல் ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி கண்ட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டு கஷ்டப்படுறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. மோர் ஓவர் இந்த ரிச் டாட் புவர் டாட் அண்ட் இந்த மாதிரி மோட்டிவேஷன் பற்றி பேசுகிறவங்க, இந்த மாதிரி அத்தனை பேருமே எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்தே க்ரோ ஆகி வெளியே வர முடியலன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் எப்படி மாஸ்டர் பண்ண முடியும்? பிஸ்னஸை மாஸ்டர் பண்ணுறவனால மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் மாஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, லயபிலிட்டி என்ன, அசட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெவன்யூவும் லாபமும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 10 ரூபாக்கு ஒரு பொருளை வந்து வாங்கினீங்கன்னா கடைக்காரன்ட்ட 10 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கிடுவீங்க. அந்த 10 ரூபா அவன் பாக்கெட்டுக்காக போவோம், அவன் 8 ரூபாக்கு அந்த பொருளை வாங்கியிருப்பான், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பான், அதுக்கே ஒரு 1 ரூபா செலவாயிருக்கும். மிச்சம் 1 ரூபா தான் அவன் கையில் நிற்கும். அடுத்து அவனால் ஒரு சேலரி யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்கும், அது 2 ரூபாவாக இருக்கும். 11 ரூபா பொருளை ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பான். ஏன், எதிர்கடையில் அதோடய விலை வந்து 10 ரூபாவாக இருக்கும். ஸோ பிஸ்னஸோட நிலவரமே இதுதான். அவனுக்கே லாபத்தில் நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோமா, நஷ்டத்தில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோமா, அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வேலையை தயவு செஞ்சு விட்டுட்டு வெளியே வராதிங்க. ஸோ மெயினாக இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த புக்ஸை பற்றி மோட்டிவேட் ஆகிறதை தாண்டி எப்படி உண்மையாக பணக்காரன் ஆனாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால மட்டும்தான் வந்து ஒரு பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியும். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்த யாரும் வந்து பணத்தை பெருசாக சம்பாரிச்சதே கிடையாது. ஒரு நல்ல சர்வீஸை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு தேவைப்படுற டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் உங்களால் செல் பண்ண முடிஞ்சா, நீங்கள் உங்களுக்கு விற்க தெரிஞ்சாவே போதும், உங்களுக்கு பணம் வந்துடும். நீங்கள் 1 கோடி ரூபாக்கு ஒரு பொருளை விற்கிறீங்க, 10% மார்ஜின் அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வருமானம். உங்களோட டர்ன் ஓவரே 10 லட்சம் ரூபா தான், அப்போ 10% 1 லட்சம் ரூபா தான். இப்போ அது 1 வருஷத்துக்கு அந்த டர்ன் ஓவர் பண்ணுறீங்களா, இல்லை 1 மாதத்துக்கு அந்த டர்ன் ஓவர் பண்ணுறீங்களான்றது தான் விஷயமே. ஸோ நீங்கள் பெரிய பொருளை பெரிய வால்யூம்க்கு அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் பெருசாக இருக்க போகுது. சின்ன படியான அமௌண்ட்டை ட்ரான்ஸாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லாபம் சின்னதாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஒன்றும் உங்களோட கிளையண்ட் பணக்காரனாக இருக்கணும், இல்லை நிறைய ஏழைகளுக்கோ இல்லை நிறைய சின்ன லெவலில் கமோடிட்டியை செல் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு சேல்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு லாபம். ஸோ ஒரு ட்ரேடிங் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம். ட்ரேடிங்னா 10 ரூபாக்கு ஒரு பொருளை வாங்கி 12 ரூபா விற்கிறது, அது ட்ரேடிங். ஒரு வியாபாரம்னு சொல்லுவோம், நேரில் நீங்கள் வியாபாரத்தில் இறங்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். மேனுஃபேக்சர் பண்ணால் வியாபாரிக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வந்து செல் பண்ணோம். பட் அங்கேயும் அகைன் வியாபாரிக்க அண்டில் டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். உங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு அறிவுலாம் இல்லை, உள்ளே நீங்கள் பெரிய பிஸ்னஸ்க்கு ரொம்ப மூலதனமாக நீங்கள் இல்லை, உங்களால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் ஸ்டார்ட் பிஸ்னஸ். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அழிஞ்சு போகிறவங்களும் இல்லை உங்கள் வாழ்க்கையை தொலைச்சவங்களும் ரொம்ப அதிகம். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்னை மாற்றி ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்துட்டாவே போதும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் கூட உங்களால் ஒரு வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்ட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தயவு செஞ்சு கெட்டு போகாதீங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நானும் வந்து அடுத்த எங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பணத்தை பற்றின சரியான புரிதலும் எதை ஃபாலோ பண்ணலாம் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் க்ரோ ஆகிட்டு எது பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.